நான் அம்ஷு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசு நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறியதாக குற்றம் சாட்டி எஸ்டிபிஐ கட்சியினர் போலீசாரின் தடையை மீறி திருப்பூர் ரயில் நிலைய தண்டவாளத்தில் படுத்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் துரைராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். துரைராஜ், விவரங்கள். வணக்கம் அமருத். திருப்பூர்ல வந்து முக்கிய தொழிலா இருக்கக்கூடியது பனியன் தொழில். இந்த தொழிலோட முக்கியமான மூலப்பொருளா இருக்கக்கூடியது நூல். இந்த நூல் விலை ஏற்றம் கடந்த 18 மாதங்களாக அபரிமிதமாக ஏறி இருக்கு. இந்த சூழ்நிலை இந்த மாசத்துல பார்த்தோம்னா 480 ரூபாய் வரைக்கும் அனைத்து வகை நூல்களுமே விலை ஏற்ற அதிகபட்சமாக விட்டுட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களும் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களிலே முன்னெடுத்து நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இன்று எஸ்பிபிஐ கட்சியை சேர்ந்தவர்கள் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவெடுத்து நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இன்று காலை 11 மணி அளவில் அவர்கள் ரயில் நிலையம் முன்பாக குமிந்தனர். இதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு ரயில் மறியலை முறியடிக்க முயற்சி பண்ணினர். இருப்பினும் அங்கு கூடியிருந்த எஸ்டிபிஐ கட்சியினர் போலீசாரையும் மீறி தள்ளுமுள்ளு அவர்களுடன் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அதன் பிறகு அந்த தடுப்பு சுவர்களை தாண்டி ஏறி குதித்து ரயில் நிலையத்திற்குள் சென்ற இவர்கள் ரயில் தண்டவாளத்தில் படுத்தும் அங்கே மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த ரயில் நிலைய பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. தற்போது அவர்களது போராட்டம் போலீசாரின் அறிவுறுத்தலுக்கு பிறகு அவர்கள் கைவிட்டு தற்போது ரயில் நிலையத்திற்கு வெளியே வந்திருக்கிறார்கள். அமரோ, மத்திய அரசு நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறியதாக குற்றம் சாட்டி எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரைராஜ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி.